இன்றைய முக்கிய செய்திகள். உலகம் முழுவதும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஒழிக்க வேண்டும். தேர்தல் மோசடி அதிகரிக்கும் என்ற எலான் மஸ்க் கருத்தால் பரபரப்பு. பாஜகவிடம் மக்களவைத் தலைவர் பதவியை கோரும் கூட்டணி கட்சிகள். தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தி நெருக்கடி தர இந்தியா கூட்டணி முடிவு. சமூக நீதிக்கு எதிரான நீட் தேர்வை ரத்து செய்ய ஸ்டாலின் வலியுறுத்தல். முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு ஒப்புதல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்க பாஜக அறிவுறுத்தியதா? ப. சிதம்பரம் குற்றச்சாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு. வணக்கம். வணக்கம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அறவே ஒழிக்க வேண்டும் என்று ட்விட்டர் மற்றும் டெஸ்லா குழும தலைவர் எலான் மஸ்க் கருத்து தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலக அளவில் இந்தியாவில்தான் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. பூட்டான், நேபாளம், கென்யா, நமீபியா ஆகிய நாடுகள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களையே பயன்படுத்தி வருகின்றன. அமெரிக்காவில் சிறிய அளவிலான தேர்தல்களில் மட்டும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சமீபத்தில் அந்நாட்டின் போர்ட்டோரிகோ தீவில் நடைபெற்ற ஆரம்ப நிலை தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்தியதில் முறைகேடு புகார்கள் எழுந்தன. எனினும் வாக்குச்சீட்டுகள் எண்ணப்பட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டது. டொமினியன் ஓட்டிங் சிஸ்டம்ஸ் என்ற நிறுவனம் தயாரித்த வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மென்பொருளில் ஏற்பட்ட கோளாறால் பிரச்சினைகள் எழுந்ததாக கூறப்பட்டது. 2020 நடைபெற்ற தேர்தலில் இதே நிறுவனம் மோசடியில் ஈடுபட்டதாக செய்திகள் வெளியிட்ட ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சி மீது 14,000 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு டொமினியன் ஓட்டிங் சிஸ்டம்ஸ் வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்நிலையில் உலக அளவில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை முற்றாக அகற்ற வேண்டும் என்று எலான் மஸ்க் கூறியுள்ளார். மனிதர்கள் அல்லது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் அவற்றில் நிகழ்த்தப்படும் முறைகேடுகள் தற்போது குறைவாக இருந்தாலும் எதிர்காலத்தில் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அவர் தனது எக்ஸ் வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். எலான் மஸ்கின் கருத்துக்கு காங்கிரஸ் எம்பி திரு ராகுல்காந்தி ஆதரவு தெரிவித்துள்ளார். இந்தியாவில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆய்வு செய்ய யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் அது ஒரு கருப்பு பெட்டியாகவே உள்ளது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். ஆனால் எலான் மஸ்க் பொதுவாக கருத்து தெரிவித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் சந்திரசேகர், சாதாரண வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்தும் அமெரிக்காவில் வேண்டுமானால் முறைகேடுகள் சாத்தியமாகலாம் என்றும் இந்தியாவில் அதற்கு வாய்ப்பில்லை என்றும் கூறியுள்ளார். இதற்கு பதிலடியாக எதையும் ஹேக் செய்ய முடியும் என்று எலான் மஸ்க் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதனிடையே மும்பை வடமேற்கு தொகுதியில் சிவசேனா ஷிண்டே பிரிவு வேட்பாளர் 48 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் அவரது உறவினரின் செல்போன் வாக்குப்பதிவு இயந்திரத்துடன் இணைக்கப்பட்டிருந்தது குறித்து கேள்வி எழுப்பியுள்ள காங்கிரஸ் கட்சி இதுகுறித்து தேர்தல் ஆணையம் விளக்கமளிக்க வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை தனது செல்போன் ஓடிபி மூலம் திறந்ததாக வெற்றி பெற்ற பாஜக கூட்டணி வேட்பாளரின் உறவினரான மங்கேஷ் பண்டிகர் என்பவர் மீது மும்பை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இத்தாலியில் நடைபெற்ற G7 மாநாட்டில் பேசிய பிரதமர் திரு மோடி, மக்களவைத் தேர்தலில் 50 லட்சம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் இவ்வாறு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் தேர்தல் நியாயமாக நடைபெறுவது உறுதிப்படுத்தப்படுகிறது என்றும் கூறியிருந்தார். இந்நிலையில் எலான் மஸ்கின் எதிர்கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவைத் தலைவர் தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தி மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்க இந்தியா கூட்டணி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி தொடங்குகிறது. அன்றைய தினம் தற்காலிக சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டு அவரது தலைமையில் புதிய எம்பிக்கள் பதவியேற்க உள்ளனர். 26ஆம் தேதி மக்களவைத் தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ளார். இதில் எதிர்க்கட்சிகள் வேட்பாளரை நிறுத்தினால் தேர்தல் நடத்தப்படும். இல்லாவிட்டால் பாஜக கூட்டணி போட்டியின்றி ஒருமனதாக சபாநாயகரை தேர்வு செய்யும். ஆந்திர பாஜக தலைவரும் என்.டி. ராமாராவின் மகளுமான திருமதி புரந்தேஸ்வரியை மக்களவைத் தலைவராக பாஜக மேலிடம் திட்டமிட்டுள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசமும் ஐக்கிய ஜனதாதளமும் அந்த பதவியை கேட்பதாக கூறப்படுகிறது. அந்த கட்சிகளை திருப்திப்படுத்தும் வகையில் மக்களவை துணைத் தலைவர் பதவியை தெலுங்கு தேசம் கட்சிக்கு பாஜக ஒதுக்கும் என கூறப்படுகிறது. இதனிடையே திரு மோடியும் திரு அமித்ஷாவும் சேர்ந்து கூட்டணியில் உள்ள தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாதளம், லோக் ஜனசக்தி கட்சிகளை விரைவில் உடைப்பார்கள் என்று சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு கட்சியின் மூத்த தலைவர் திரு சஞ்சய் ராவத் கூறியுள்ளார். மத்திய அரசு ஸ்திரமற்ற நிலையில் இருப்பதால் கண்டிப்பாக அவர்கள் இதை செய்வார்கள் என்று தங்களது அனுபவத்தின் அடிப்படையில் கூறுவதாக அவர் தெரிவித்துள்ளார். லோக்சபா ஸ்பீக்கர் பத் பர் இண்டிய கா கோய் வியக்தி நஹி பைட்டா தோ சப்சே பஹலே நரேந்திர மோடி அவர் அமித்ஷா தெலுங்கு தேசம் பார்ட்டி கோ தோட் தேங்கே அவர் காம் ஷுரு கர் தியா ஹை ஜனதா தல் யுனைடெட் நிதிஷ்குமார் கி பார்ட்டி தோட் தேங்கே. இந்நிலையில் மக்களவை துணைத் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு விட்டு தராவிட்டால் சபாநாயகர் பதவிக்கான தேர்தலில் வேட்பாளரை நிறுத்த இந்தியா கூட்டணி முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
சமூக நீதிக்கும் ஏழைகளுக்கும் எதிரான நீட் தேர்வை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்ய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நீட் தேர்வை சுற்றி நடந்து வரும் பல்வேறு சர்ச்சைகள் அதன் சமத்துவமின்மையை காட்டுவதாக கூறியுள்ளார். பல்லாயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்டு வரும் ஒடுக்கப்பட்டோர் முன்னேற அதிக வாய்ப்புகளை வழங்குவதற்கு பதிலாக அவர்களின் வாய்ப்புகளை நீட் தடுப்பதாக திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தற்போது வெளியாகி வரும் நீட் தேர்வு மோசடிகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ள அவர், பல கோடி ரூபாய் பணத்திற்காக நீட் தேர்வின் விடைத்தாள்களை கண்காணிப்பாளர்களை மாற்றிய விவகாரம் வெளியான நிலையில் குஜராத் காவல்துறை FIR பதிவு செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்வு முறை மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதையே பள்ளி முதல்வர், இயற்பியல் ஆசிரியர், பல்வேறு பயிற்சி மையங்கள் என நீண்டு கொண்டே செல்லும் நீட் தேர்வு சதிவலைகள் காட்டுவதாக திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அனிதா முதல் எண்ணற்ற மாணவர்கள் பரிதாபகரமாக தங்கள் உயிரை மாய்த்து கொண்டது போதும் என்று கூறியுள்ள அவர், தகுதிக்கான அளவுகோல் என்ற முகமூடியாக உள்ள நீட் சமூகத்தின் அனைத்து மட்டங்களையும் பாதிக்கும் ஒரு மோசடி என்பதை மீண்டும் மீண்டும் அந்த தேர்வை வெளிப்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். மாணவர்கள், சமூக நீதி மற்றும் ஏழைகளுக்கு எதிரான இந்த நீட் தேர்வை மத்திய அரசு ஆதரிக்காமல் உடனடியாக ரத்து செய்ய வேண்டுமென திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றதை ஒப்புக்கொண்டிருக்கும் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். இந்த ஆண்டு 24 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதிய நிலையில் வழக்கத்திற்கு மாறாக 67 மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றதும், ஹரியானாவில் ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய 6 பேர் முழு மதிப்பெண் பெற்றதும் சர்ச்சையை ஏற்படுத்தின. வினாத்தாள் கசிவு, ஆள் மாறாட்டம் குறித்த புகார்களும் எழுந்தன. பீகார் தலைநகர் பாட்னாவில் நீட் மாஃபியா கும்பலிடம் 500,000 ரூபாய்க்கு மாணவர்கள் வினாத்தாளை வாங்கியதாக தகவல்கள் வெளியாகின. இந்த வழக்கில் ஏற்கனவே 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில், பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த மேலும் 9 மாணவர்கள் பெற்றோருடன் விசாரணைக்கு ஆஜராக பீகார் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி தமிழ்நாடு, கேரளா, பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் போராட்டங்களும் வெடித்துள்ளன. திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் நீட் தேர்வு முறைகேட்டை எதிர்த்து அகில இந்திய ஜனநாயக மாணவர் சங்கத்தினர் இன்று போராட்டம் நடத்தினர். ஹைதராபாத்தில் பாஜக அலுவலகம் முன்பாக போராட்டம் நடத்திய காங்கிரஸ் மாணவர் அமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே வினாத்தாள் கசியவில்லை என்று தொடர்ந்து மறுத்து வந்த மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் 2 தேர்வு மையங்களில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதில் தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளுக்கு தொடர்பு இருந்தால் அவர்கள் மீதும் நடவடிக்கை பாயும் என்று அவர் கூறியுள்ளார். दो जगह पे कुछ गड़बड़ियों की भी ध्यान आई है, मैं उसको भी सरकार बड़े गंभीरता के साथ लिया है, वो जानकारी हमको मिली है। एनटीए की कितने भी बड़े दायित्वधारी हो, अगर वो उनमें गुनहगार पाए जाएंगे उनको भी छोड़ा नहीं जाएगा, और एनटीए में बहुत सुधार की आवश्यकता है। कुछ विषय एनटीए एक स्वायत्त संस्था था, लेकिन एनटीए की बारे में सुधारने की बहुत आवश्यकता है, सरकार उसके ऊपर भी चिंता कर रही है। लेकिन मैं फिर आश्वस्त करता हूं, किसी को कोई भी गुनहगार को छोड़ा नहीं जाएगा। இதனிடையே முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஜெயராம் ரமேஷ் நீட் சர்ச்சைகள் குறித்து நாடாளுமன்ற புதிய நிலைக்குழு தீவிரமாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். 2014 முதல் 2019 ஆண்டு வரை சுகாதாரத்துறை தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழுவில் தாம் இடம்பெற்றிருந்ததாகவும், அப்போதே தமிழக எம்பிக்கள் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை சீர்குலைக்கும் நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் வலியுறுத்தியுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பாஜகவின் அறிவுறுத்தலின்படியே அதிமுக புறக்கணித்துள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் கூறிய குற்றச்சாட்டை எடப்பாடி திரு பழனிசாமி மறுத்துள்ளார். அந்த சட்டமன்ற தொகுதிக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலில் திமுக சார்பில் திரு அன்னியூர் சிவா போட்டியிடுகிறார். பாமக வேட்பாளராக திரு சி அன்புமணியும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக திருமதி அபிநயாவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இடைத்தேர்தலை புறக்கணிக்க முடிவெடுக்கப்பட்டது. பாஜகவுடன் அதிமுக மறைமுக கூட்டணி வைத்துள்ளதாக ஏற்கனவே விமர்சனங்கள் எழுந்த நிலையில், இடைத்தேர்தல் புறக்கணிப்பு என்ற அதிமுகவின் நிலைப்பாடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் தமது எக்ஸ் வலைதள பதிவில், மேலிட அறிவுறுத்தலின்படியே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் முடிவை அதிமுக எடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பாஜக அதிமுக மறைமுக கூட்டணியை இது உறுதிப்படுத்துவதாகவும்,
கூறியதாகவும், தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த முடிவை அதிமுக எடுத்துள்ளதாகவும் திரு ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே மதுரையில் செய்தியாளர்களிடையே பேசிய எடப்பாடி திரு பழனிசாமி இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதிதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல. நடந்து முடிந்த நாடாளுமன்றம், விழுப்புரம் நாடாளுமன்றம், இந்த விக்கிரவாண்டி தொகுதி விடுப்பு நாடாளுமன்றத்தில் வருது, 6000 ஓட்டு தான் குறைவு. இப்போவே என்ன ஓட்டு வந்துருக்கு, மறுபடியும் எதுக்கு போட்டியிடுவானே? இந்நிலையில் அதிமுகவை தொடர்ந்து அந்த கூட்டணியில் உள்ள தேமுதிகவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. விவசாயிகள் விளைவிக்கும் நெல் கரும்புக்கு நிர்ணயிப்பது போல மீன்களுக்கும் உரிய விலை நிர்ணயிக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்த பின் நேற்று 600 மேற்பட்ட விசைப்படகுகளில் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். அவர்களில் இன்று கரை திரும்பியவர்கள் கொண்டு வந்த நண்டு, இறால், கணவாய் உள்ளிட்டவற்றுக்கு சரியான விலை கிடைக்கவில்லை. வெளி மாவட்ட மற்றும் வெளிமாநில வியாபாரிகளும் அதிகமாக வராததால் விலை வீழ்ச்சியடைந்து இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். 4-5 கம்பெனிகள் சிண்டிகேட் அமைச்சு எங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை பூரா அவங்க கொண்டு போயிடுறாங்க. ஒவ்வொரு படகுக்கும் 5-6 லட்சம் நாங்கள் செலவு பண்ணி பெருத்த நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. டீசல் விலை இன்றைக்கு 94 ரூபாய்க்கு நாங்கள் பிடிச்சிட்டு போய் பெருத்த நஷ்டத்தோட படகுகள்லாம் வந்திருக்காங்க. நெல் கரும்புகளுக்கெல்லாம் வந்து ஒரு குத்தகை விலை வச்சிருக்க மாதிரி நாங்கள் பிடிக்கக்கூடிய இறால்களுக்கும் மீன்களுக்கும் வந்து அரசாங்கம் தலையிட்டு இதில் உரிய விலை கிடைக்கிறதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கணும். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் 100 மேற்பட்ட விசைப்படகுகள் கரை திரும்பிய நிலையில் சிறிய வகை மீன்களின் விலை குறைந்திருந்தாலும் வஞ்சிரம், வவ்வால், பாறை போன்ற பெரிய வகை மீன்களின் விலை அதிகரித்தது. காசிமேடில் எப்பவுமே மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே வாங்க வந்தோம். ஆனால் இப்போ தான் போட்டு 2 கழிச்சு வரனால ரேட் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அடுத்த வாரம் கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. அதனால் வெறும் 1 மீன் தான் வாங்க முடிஞ்சது. இந்த தடைக்காலம் முடிஞ்சு இன்றைக்கி தான் மீன் வந்திருக்கு. ஸோ நிறைய மீன் வந்திருக்குன்னு நினச்சி வந்தோம், வந்திருக்கு. பட் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் ஃபுல்லாக எதுவுமே வாங்க முடியாமல் கொஞ்சமாக வாங்கிட்டு போகிறோம். தடைக்காலம் முடிந்த பிறகு கடலூர் துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற படகுகளில் 10 வரையே கரை திரும்பிய நிலையில் மீன்கள் விலையும் அதிகரித்து காணப்பட்டது. 1 வஞ்சிரம் 1,300 ரூபாய்க்கும், சங்கரா மீன் 500 ரூபாய், இறால் வகைகள் 300 முதல் 400 ரூபாய் வரை விற்கப்பட்டன. இனி வருவது செய்தி துளிகள். கேரள மாநிலம் திருச்சூர் மற்றும் பாலக்காடு மாவட்டங்களில் 2வது நாளாக லேசான நில அதிர்வு உணரப்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். நேற்று காலை 8:30 இன்று அதிகாலை 3:30 நில அதிர்வு ஏற்பட்டது. குந்தன்குளம் என்ற ஊரில் சில இடங்களில் வீடுகளின் சுவர்களில் விரிசல் விட்ட கண்காணிப்பு கேமரா காட்சி வெளியாகியுள்ளது. 3 நீடித்த இந்த நில அதிர்வு ரிக்டர் அளவில் 3 பதிவானது. சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் 400 சூரிய நமஸ்காரம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்கள் சூரிய நமஸ்காரத்தின் 12 ஆசனங்களை 30, 50, 108, 200 சுற்றுகள் என்ற பிரிவுகளில் செய்தனர். ஓசூரில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி பசுமையின் அவசியத்தை வலியுறுத்தி 10 மற்றும் 5 தொலைவுக்கு மாரத்தான் ஓட்டம் மற்றும் நடைப்பயணம் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் குழந்தைகள் உட்பட 1,000 பங்கேற்றனர். பட்டுக்கோட்டையில் 1 ரோலர் ஸ்கேட்டிங் செய்தபடியே சிலம்பம் உள்ளிட்ட தற்காப்பு கலை கருவிகளை சுழற்றி 5 ஒரு சிறுமியும் உலக சாதனை படைத்தனர். மண் வளம் காப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த சாதனை முயற்சியில் மதுஹாசினி, தக்ஷித், ராஜ்வீர், ஜெயகீர்த்தன், பிரஜ்வால், சுகனிஷ் ஆகியோர் ஈடுபட்டனர். தற்காப்பு கலை பயிற்சியுடன் 10 தூரம் ஸ்கேட்டிங் செய்த மாணவர்களின் சாதனை நொபெல் உலக சாதனை புத்தகத்தில் பதிவு பெற்றது. தொடர் விடுமுறையொட்டி குமரிமுனையில் அதிகாலை 3 முதலே குவிந்த சுற்றுலாப் பயணிகள் குமரிக்கடல் பகுதி மேகமூட்டம் இன்றி தெளிவாக இருந்ததால் கடலில் சூரியன் உதயமாகும் அற்புத இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். 3 விடுமுறை கிடைச்சதுக்காக கன்னியாகுமரி சுற்றி பார்க்கலாம்னு வந்தோம். கடந்த 2-3 நாளாக சூரிய உதயம் வந்து சரியாக தெரியல, மேகங்கள்லாம் மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு காலையில் சூரிய உதயம் மிக சிறப்பாக அருமையாக இருந்தது. கன்னியாகுமரியை பார்த்ததே இல்லை இது வரைக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்திருக்கோம். சூரியன் இங்கேருந்து கடை இயற்கையாக இதிலேருந்து வானத்துக்கு போகிறது வந்து நாங்கள் முதல் முறையாக இப்போ தான் பார்க்குறோம். இந்த ஒரு அதிசயம் நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்லை. கடலில் இறங்கக்கூடன்னு ஒரு தடை வச்சதுனால கடலில் இறங்கி பார்க்க முடியல. கடலில் நனைஞ்சிட்டு அந்த சூரியனை பார்க்குற ஒரு சுகமே வேறு. பட் அதை எங்களால் பார்க்க முடியல.
குடும்பத்தினருடன் செல்பி எடுத்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் சிலர் ஆர்வ மிகுதியால் கள்ளக்கடல் எச்சரிக்கையையும் மீறி கடலில் குளித்து அலைகளோடு விளையாடினர். அவர்களை காவல்துறையினர் எச்சரித்து வெளியேற்றினர். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி சவரன் 53,640 ரூபாயாகவும் கிராம் 6,705 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 95.60 ரூபாய் உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். உலகம் முழுவதும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஒழிக்க வேண்டும் என்று எலான் மஸ்க் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமூக நீதிக்கு எதிரான நீட் தேர்வை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்ததை ஒப்புக்கொண்டு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.